ஸோ காய்ஸ், சின்னதாக விளாக் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக காட்டலான்னு சொல்லி நாங்கள் கார் எடுத்துகிட்டு எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐலாண்டை பார்க்குற கண்டி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஐலாண்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. 150 கிலோமீட்டர் தான் தள்ளியிருக்கா, என்னடா அவங்க ஊர் எதுவும் கோவா கிட்ட இருக்கான்லாம் கேட்காதீங்க. ஸோ இது கோவா மாதிரி பார்ட்டி பண்ணுற ஐலாண்டு இல்லைன்னாலும் பார்க்குறக்கே கொஞ்சம் வித்தியாசமான ஐலாண்டு தான். இந்த ஐலாண்ட் வந்துட்டு லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஓப்பனே பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ இதில் என்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்காண்டி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நம்ம பாய்ஸோட போனனால இது ஒரு ஃபன் விளாக் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஏ காய்ஸ், பிளான் பண்ணபடி நாங்கள் ராம்நாடு வந்தாச்சு. ஒரே கடலாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. நான் அங்கே போய் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். காய்ஸ், இது ஒரு ஹைவேஸில் இருக்க ஒரு பீச்சு. கிளாஸஸ்லாம் உடஞ்சிருக்கு, பார்த்துப்போ. இதுதான் நம்ம ஜீவனு, இது நம்ம தலைவர் ஸ்ரீராம், அது அராஃபத்து. டேய் அராஃபத், ஹாய் சொல்றா. இது நீங்க ராமேஸ்வரம் வரதுக்கு முன்னாடி பாருங்க, வேற மாதிரி இருக்கும். பாம்பன் பாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கு இது. பாம்பன் பாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்தீங்கன்னா ஒரு ஹைவேஸ்ல கண்டிப்பா கார்ல வந்தீங்கன்னா பார்க் பண்ணி போட்டு இந்த இடத்த பாருங்க, வேற மாதிரி இருக்கு லொகேஷன். வெயில் நல்லா கொளுத்து வெயில். நாங்கள் இருக்கிற இப்போ ஒரு 12:30 இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோவா ரேஞ்சுக்கு இருக்கு. அதான் பாம்பன் பாலம். பாம்பன் பாலத்துக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ராமேஸ்வரம் போறாங்க, இந்த இடத்தையும் பார்த்துட்டு போங்க, பாக்குறக்கே சூப்பரா இருக்கு. 2.5 கிலோமீட்டர்ஸ் கடலுக்கு நடுவில் உங்களுக்கு சந்தேகமா? இந்த ராமேஸ்வரத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை தேடித்தர விஷயமா ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னா, வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும், அதாவது பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷனும் ஒரே இடத்துல ஒரே புள்ளியில சந்திக்கிற இடம் இதாங்க. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை தேடித்தர விஷயமா இது இருக்குது. ஸோ இதை பத்தி உங்களுக்கு தனியாவே வீடியோ பண்றேன். ஸோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ காய்ஸ், நாங்கள் நிற்கிறதே இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பன் படத்தில் தான் நிற்கிறோம். உங்களுக்கு இதோட வியூஸ் வந்து காட்டுறேன், வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. 2.5 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஆடுது பிரிட்ஜ், செம்மையா இருக்குப்பா. வெயிலே தெரியல, அப்படி ஒரு இதாக இருக்கு. நம்ம பாய்ஸ்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிருக்காங்க. வந்து 110 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு ரயில்வே பிரிட்ஜு. இதுக்கு ஆப்போசிட் வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நாங்க வீக்கெண்ட்ல ட்ரிப் பிளான் பண்ணனால எங்களுக்கு ஒரு ரிசார்ட்லாம் வந்துட்டு அவைலபிளா இல்லை. ஸோ பீச் பக்கத்துல தான் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இந்த ஓஷன் சாண்ட் ரெசிடென்சி அப்படிங்கிற ஒரு ஹோட்டலை வந்து புக் பண்ணோம். இது வந்து ராமேஸ்வரம் பீச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ இதோட லொகேஷன் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பீச்சோட வியூ பார்த்தீங்கன்னா காலையில பாக்குறதுக்கு இங்கிருந்து சூப்பரா தெரிஞ்சு. வீக்கெண்ட்ல போறவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டே போங்க. ரூம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாய்ஸ்லாம் சேர்ந்து ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி பிளான் பண்ணாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதா வீட்டில் போய் எடுத்துக்கலாம், வாகன அரியமான் பீச் போலாம்னு சொல்லி கார் எடுத்து கிளம்பிட்டோம். சோ காய்ஸ், நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா அரியமான் பீச்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க வந்து குளிக்கிறதுக்கு நல்ல இடம்னு சொல்லி சொன்னாங்க. சோ அதனால நம்ம வந்திருக்கோம், உங்களுக்கு காட்ல நினைச்சோம். சோ அதனால நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம வேற மாதிரி இருக்கு பீச் பாக்கறதுக்கு, ஒரு கோவா செட்டப்ல இருக்குன்னு சொன்னா. எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் ஒரு குளியல போகலான் இருக்கோம், பார்ப்போம். பாய். ஓட்ட ஓட்டையா இருந்துச்சு, என்னன்னா ஹோல்ஸா இருக்கேன்னு வந்து பார்த்தா எல்லாம் நண்டு போட்ட ஓட்டையா. சரி, நண்ட வெரைட்டி போனால் அது எங்களை பார்த்தோன்னே பயந்து ஓடிடுச்சு. இதுக்குள்ளே இருக்குங்கிறாங்க, கையை விட பயமாக தான் பாருக்கு. ஐஸ் ட்ரோன்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, வேற லெவலாக இருக்கு. செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. அரியமான் பீச்சுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்கள் கார்ல ஏறி ஃபன் பண்ற காண்டி கிளம்பிட்டோம். பீச்ல நல்லா குளிச்சு முடிச்சுட்டு டயர்டா இருக்கேன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூமுக்கு போனா ஒரு நாய் குட்டிங்க புரியல. இல்ல இங்க
11:30 நம்ம பாய்ஸ் எல்லாம் டயர்டாகி தூங்கிட்டானுங்க. ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்டு ஜீவனும் மட்டும் கடல் எப்படி இருக்கு நைட்லன்னு பாக்குறக்காண்டி வந்தோம். அலைகள் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா சப்பு சப்புன்னு வந்து கண்ணத்திலே அரைக்குது. காலையில பாக்குறதுக்கு இந்த அளவுக்கு அலைகளே இல்லை. நான் சின்ன வயசுல ராமேஸ்வரம் வந்திருக்கேன், ஆனா நைட்ல இந்த மாதிரி அலைகளை இவ்வளவு ஃபோர்ஸா பார்த்ததே இல்லை. பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருச்செந்தூர் மாதிரி நல்ல அலைகள் வந்து ஃபோர்ஸா ஹார்ஷா சப்பு சப்புன்னு வந்து கண்ணத்திலே அரைக்குது. தூங்கிட்டு இருக்கேன் நம்ம பாய்ஸ்ல போயிட்டு காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி வீடியோ காட்டோம்னா என்னடா இது அப்படின்னு ஆச்சரியமா பாப்பானுங்கன்னு கண்டிப்பா நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், நைட்டு 12:30 ஆயிடுச்சு, நாங்கள் போய் தூங்க போகிறோம். நாளைக்கு காலையில் ஒரு தரமான சம்பவம் இருக்கு, அது என்னங்கிற நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரூமை ப்ராப்பராக நீட்டாக வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் ஓனர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்கள் கார் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பினோன்னா ஐலாண்டை சுற்றி பார்க்கலான்னு கிளம்புனப்ப தான் நம்ம பாய்ஸுக்கு பறக்க பறக்க ரொம்ப பசியாக இருந்தனால சரி ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே இருக்க ஒரு ரோட்டு கடையில் நிப்பாட்டினோம். அங்கே இருந்த சாப்பாடெல்லாம் வீட்டு சாப்பாடு மாதிரி நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருந்தனால அதுக்கப்புறம் தான் நான் வ்ளாகை எடுக்க ஆரம்பித்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு சாப்பாடு. ஸோ காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ராம்நாட் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம ஷாப்பு. இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஃபன் டிஃபன் வேறு என்னென்ன இட்லி பூரி வடை தோசைன்னு போடுறாங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ரேட்டும் கம்மி, வீட்டு சாப்பாடு ஐயங்காருக்கு முன்னாடி, ஐயங்கார் ஷாப்புக்கு முன்னாடி. ஓகே ஓகேக்கா, ஒரு பாய் சொல்லுங்க. நல்ல ஒரு வீட்டு சாப்பாடாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் போன இடம் தான் விவேகானந்தர் மண்டபம். ஸோ அதுக்கடுத்து என்னங்கிறத நான் வ்ளாகில் காட்டுறேன். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விவேகானந்தர் மண்டபத்துக்கு வந்தோம். விவேகானந்தர் மண்டபம் உள்ளே போய் நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து சின்னதாக போட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ போட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம், 2:00 போனால் தான் என்டர் ஆக முடியும். அது என்னன்னு தெரில, போய் பார்த்தா தெரியும். போனா கண்டிப்பா வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்ததா நாங்க என்ன ஐலாண்டுக்கு போனோம் அது எப்படிலாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தனுஷ்குனியும் சேர்த்து நாங்க ஃபுல்லா வ்ளாக் எடுத்திருப்போம். அதெல்லாம் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். பை.